ஹாய், வெல்கம் டு நம்ம ஸ்பெஷல் ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீக்கெண்டு அவுட்டோரு வ்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஒரு காம்படிஷன் ஷோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வீக்கெண்ட் மூடுன்னு சொல்லி போட்டிருந்தது. இங்கே அலைனில் வந்து நாங்கள் பவாதி மாலுக்கு போயிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ண தான் போயிருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இருந்தது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. நம்ம 100 கிராம்ஸ் இல்லை 100 கிராம்ஸ்க்கு மேலே நம்ம என்ன, ஆனால் மினிமம் 100 கிராம்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம பில்லை காமிச்சிட்டு இந்த கேமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பார்த்த உடனே நாங்கள் போய் என் பொண்ணு விளையாடணும்னு சொல்லிட்டு போய் கேட்க போனால், ஆனால் வந்து 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் பண்ணேன். நான் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம டைஸ் போட்டுட்டு நம்ம ஒரு நம்பர்லாம் 150 வரைக்கும் நம்பர் அங்கே இருந்தது. நம்ம அந்த இந்த கேம் வந்து தான் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி தான், அப்படியே விளையாடணும். அந்த மாலில் உள்ள எல்லா ஷாப்ஸோட நேம்ஸும் அந்த இதில் இருந்தது. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த மேட்டில் இருந்தது. நம்ம ஒரு நம்பராக போட்டுட்டு டைஸில் நம்மளுக்கு வர நம்பரில் நம்ம நகர்ந்து போகிறப்போ நம்மளுக்கு லக்கு, ஒரு நம்பர் போட்டால் நம்மளுக்கு ரிப்பீட் கேம் வரும். அப்புறம் அதில் சைடில் வந்து சில கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளுக்கு என்ன நம்ம நிற்கிறப்போ எது வருதோ அதை போய் நம்ம விளையாண்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட் வவுச்சர் இல்லைனா 50 கிராம்ஸ்லேருந்து 500 கிராம்ஸ் வரைக்கும் அங்கே அமௌண்ட்டு கடை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டைஸ் வச்சு ப்ளே பண்ணி பண்ணுறது தான். டோட்டலாக வந்து இந்த கேம் வந்துட்டு ஒரு 4:30 ஸ்டார்ட் ஆகி 9:30 வரைக்கும் தான் கேமோட டைம் இருந்தது. அது வந்துட்டு ஒரு செட்டுக்கு வந்து 5 பேருன்னாங்க. அது வந்து மொத்தமே 8 செட்டு தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கே எங்களுக்கு கிடச்சிச்சு. 4:30 நான் ஃபஸ்ட்டு பிளேயராக போய் விளையாட போயிருந்தோம். அப்போ நம்மளுக்கு டோக்கன் நம்பர் வந்து 5 கிடச்சிருக்கு. அதில் நான் விளையாடும் போது 20 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம், அந்த 20 மினிட்ஸில் நம்ம எவ்வளோ டைஸ் போடணுமோ அதுதான் நம்மளுக்கு அங்கே டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இதில் தான் நம்மளுக்கு கிடைக்கணும். அதில் இந்த மாறி பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 50 கிராம்ஸ் நான் வின் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு டக்குன்ட்டு 2 சான்ஸ் கிடைக்கும், ப்ளே 1 மோர் டைம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ நான் 63 நம்பர் வரைக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டேன். பட் ஆனால் டைம் வந்துட்டு 40 செகண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ கேம் வந்து நம்மளுக்கு வவுச்சர் கொடுத்து நம்ம கேமில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் போனப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா 2 வவுச்சர் கொடுத்து நான் வின் பண்ண 50 கிராம்ஸும் கிடச்சி எனக்கு கிடச்சி. இப்போ நான் விளையாடுற ஸ்லாட்ஸ் மட்டும் தான் எனக்கு வீடியோ எடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாரோடதையும் நாங்கள் எடுக்கலை. ஸோ நான் விளையாண்ட டைஸ் போட்டது நான் அந்த இது ஃபஸ்ட்டு போடும்போதே நான் நம்பர் 2 தான் போட்டிருந்தேன். அடுத்த சான்ஸில் வந்து நம்பர் 1 கிடச்சோடனே எனக்கு கேட்ச் அண்ட் வின் கிடச்சிது. அதில் தான் நான் வந்து 50 கிராம்ஸ் வின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கேட்ச் அண்ட் வின் வந்து மேலேருந்து பால் வரும். நம்ம மினிமம் 2 பால் வந்து கேட்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 50 கிராம்ஸ் கிடைக்கும். அப்போ நான் அந்த மாதிரி பண்ணி எனக்கு 3 பால் இருக்கேன். எனக்கு 50 கிராம்ஸ் கிடந்துச்சு அந்த கேமில். சூப்பராக இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. நல்லா அந்த க்ரௌடான இடத்துல வந்து பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. நான் என்ஜாய் பண்ணேன். என் பொண்ணு வந்து விளையாடணுன்னா, ஆனால் 11 இயர்ஸ் அவளுக்கு. ஸோ 12 இயர்ஸ் ஆனால் தான் விளையாட முடியும்னா கூட அவள் வந்து என் கூட நின்றுட்டு இருந்தாள். அப்புறம் அடுத்தடுத்த கேம்ஸ் போடும்போது நான் வந்துட்டு ஒரு 13 வரைக்கும் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ளே 1 மோர் டைம் அது மாதிரி எனக்கு 2 டைம் வந்தது. அதில் வந்து நான் 63 நம்பருக்கு வந்துட்டேன். நிறையா வவுச்சர்ஸ்லாம் கிடச்சிது. திரும்ப ஃபைனலாக குழந்தைங்க இருக்கிறவங்களாம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆசை வந்து அதில் சின்ன சின்ன ஈஸியாக விளையாடுற கேம்ஸ் இந்த விளையாண்டவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் இவங்க என்னோடய பொண்ணுங்க 2 பேரும் வந்துட்டு ஸ்பின் அண்ட் வின் வந்து பெரிய பொண்ணு விளையாண்டா. பால் வந்து அந்த இதில் நம்மளுக்கு லக்கியாக கிடைக்கிற அந்த பிங்கோ பால் கேம் வந்து சின்ன சின்ன பொண்ணு விளையாண்டா. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு கூப்பன் கிடச்சிது. ஸோ என்ன கூப்பன்னுங்கிற போது நான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. டொமினோஸ் பிஸ்ஸாவில் ஒரு கூப்பன் கிடச்சிது.
நம்ம அந்த வவுச்சர் யூஸ் பண்ணி அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த மாலில் இருக்கிற ஒரு ஜூஸ் ஷாப் கிடச்சிது. டைம் முடிஞ்சிட்டனால வந்து எனக்கு வவுச்சரும் நான் வின் பண்ண 50 கிராம்ஸ் அந்த கூப்பனும் கொடுத்துட்டாங்க. அதுதான் கேம் வந்து 20 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து கேம் வந்து சின்ன அதுக்கு வந்து அது பெஸ்டிவ் அப்படின்ற ஒரு ஜூஸ் ஷாப்பிங் கிடச்சிருக்குது. அப்புறம் இது வந்து வந்து ஸ்பின் பண்ணுவாங்க. அவளுக்கு வந்து ஷூ ஷாப் நமக்கு ஒரு ஆஃபர் அந்த வவுச்சர் கிடச்சிருக்குது. என்னோடய வின் பண்ணதுனால வந்து லென்ஸ் ஷாப்லையும் அப்புறம் கம்மியாக ஸ்பெஷாஸ் ஷாப்லையும் நமக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்மளோட 50 கிராம்ஸ் கிடச்சிது. ஓகே, இனிவே நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வீக்கெண்ட் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.